காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் எனக்கு சாப்பிட எதையாவது கொண்டு வா என்று நரி இடத்துல சொல்லிவிட்டது. உடனே போய் ஒரு பாவம் ஒரு கழுதை நிக்குது. அந்த கழுதை கூட்டிட்டு வருது. அந்த கழுதை எந்த கழுதை? இந்த கழுதைகள் தான். ராஜா உன்னை காட்டுக்கு இளவரசராக்க போறான், அதனால நீ வருவியா அப்படின்னு. அப்படியா? கழுத ஆசைப்பட்டு போகுது. போனவன சிங்கம் பசியில இருந்தால ஒரே பாச்சல பாஞ்சிருது. பாச்சல ரெண்டு காதும் பிஞ்சு போயிருது. தப்பிச்சா போதும்னு கழுத ஓடு திருச்சு. சிங்கம் கோபப்பட்டு போய் அந்த கழுத புஷ்பா அப்படின்னு. நரி மறந்து ஐயா என்ன அறிவு இப்படி பண்ணிவிட்டா? ராஜா கோபத்துல இருக்காரு. இங்க வரை காது வந்து போச்சு, என்ன பண்றது? அடச்சி, நீ இளவரசர் பட்டம் சுட்டும் போது கீழே வைக்கும்போது காது இடையா இருக்கும், அதுக்காக அந்த காதை பிச்சு விட்டாரு வா அப்படின்னு. அப்படியா? ஐயோ இதுலயா வந்துட்டேன். யாரு? நம்ம தான் இந்த ஸ்டாலின், இந்த ஐயா எடப்பாடி, இந்த மோடி ஐயா, இந்த ராகுல் காந்தி ஐயா, இதெல்லாம் சொல்றத கேட்டு நம்மள பட்டம் சுட்ட போறாங்க ஐயோ அப்படின்னு. மறுபடி கழுத போகுது. போனவன தப்பு நடிச்சத பின்னாடி வாழ பிடிச்சிச்சு. வாழ பிடிச்சி கடிச்சு தின்னுச்சு. கழுத தப்பிச்சா அவர் காட்டுல கத்திட்டு போடுது. நரி பின்னாடியே போய் சீச்சி உனக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது இருக்க, உனக்கு அறிவே இருக்காது இருக்க, என்ன நீ பிடிச்சிருந்த வாழ் துண்டா பிடி வாழ கடிச்சு பிடிச்சா அப்படின்னு. அட பைத்தியக்கார கழுதையே, பட்டம் சுட்டும் போது இளவரசர் நாட்டில் உட்கார் போது வாழ் இடையே இருக்கும்ல, அதுக்கு அந்த வாழ் கடிச்சு தந்துச்சு அப்படின்னு. அப்படியா 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 அப்படின்னு. இந்த கால கடிக்கும் போது வாழ் கடிக்கும் போது எச்சரிக்காத இந்த கழுத மறுபடியும் பட்டம் சுட்ட போய் சிங்கத்தின் பசிக்கு கரியாகி போன மாதிரி நம்ம வந்து நாங்க உங்களுக்கு வந்தா வேலை தருவோம், அண்டா தருவோம், மிக்கிறவங்க உண்டா தருவோம், இப்படியோ ஒரு காலம் சொல்றதை நம்பி நம்பி கடைசியா கழுத கதையாக போற பாத்துக்க. நீங்க பேச்ச நம்பாத.